ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னடா பேக்ரவுண்டே வித்தியாசமாக இருக்கே, அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த 144 போட்டதுமே நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஃபுல்லாக டோட்டலாக வில்லேஜ். நம்ம அங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலும் டோட்டலாகவே வேறு. எப்படி சொல்கிறது, இங்கே வந்தோடனே வந்து ஒரு கிராமத்து பைங்கிலியாக வந்து நாங்கள்லாம் மாறிடுவோம். அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். அட்மாஸ்பியரும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக செமையாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸு, டைமிங்ஸு, எல்லாமே ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம எல்லாமே டைமுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வர வீடியோஸ் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரியும் போடுறேன், ப்ளஸ் வெயிட் லாஸும் சேர்த்து போடுறேன். ஏன்னா ஒரே மாதிரி போட்டிருந்தாலும் போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ வந்துட்டு நான் அந்த மாதிரியும் போடுறேன். இப்போ வந்து வந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் இங்கே தான் வந்தோம். ஆக்சுவலி வந்து இந்த 144 போட்ட அன்னைக்கு சாயந்தரம் 6:00 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்கள் வந்து அந்தன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நேரமே கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு இதாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். பசங்களுக்கு தான் வந்து இங்கே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. வருஷம் வருஷம் லீவுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்துடுவோம். போன வருஷம் கூட நான் இங்கே வந்துட்டு நிறையா வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு சரி, சம்மருக்கு ஏதாவது பெரிய பையனை வந்துட்டு டிராயிங்கோ இல்லை ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்த்து விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து 144 போட்டு எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 144 போட்டோன்னே நம்ம ஃபேமிலியோடு வந்து எல்லாம் ஒட்டுக்காக இருக்க மாதிரி ஒரு இதாகிடுச்சு. இல்லாட்டினா ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு தான் வந்து எங்களை கூப்பிட்றக்கு வருவார். பட் இப்போ வந்து கூடவே எல்லோரும் இருக்கனால அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் இங்கே வந்தோம். தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகீரை வந்து அன்றைக்கி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறுகீரை, அப்புறம் புளிச்சக்கீரையும் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு இதில் வந்து ஃபுல்லாக வந்து முளைச்சிருந்தது, இன்னொரு இதில் வந்துட்டு பாதியாக முளைச்சிருந்தது. இது வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து எல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எடுத்தே வந்து 1 வீக் ஆகுது, நான் வந்து எடிட் பண்ண முடியல. நீங்கள் வந்ததுலேருந்தே வந்து ஒர்க் வந்து கரெக்டாக இருந்தது. மொத்தம் வந்து இப்போ 3 பொடிசுங்க, என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பாப்பா ஒன்று, அப்புறம் என் பசங்க 2 பேர். ஸோ வந்து கவனிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே டைம் கரெக்டாக இருந்தது. அதனால் வந்துட்டு வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடுற டைமில் சரி இன்றைக்கி எப்படியாவது வீடியோஸ் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அது நிறைய எடுத்து வச்சுருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து இது டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து வாங்குகிறோம், அதை வந்து சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு பாதி தான் வந்து வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொன்றும், அந்த ஒரு கட்டு கீரை வந்து நம்ம 5 ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்குகிறோம், ஆனால் அந்த 5 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தா தான் வந்து நமக்கே புரியும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஒன்றுனா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வீடியோஸில் வந்து வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலும் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான். ஆனால் என்ன, நம்ம அங்கே இருக்க மாதிரி வந்து ரொம்ப லேட்டாக எந்திரிக்க முடியாது. அதாவது நமக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த டைமுக்கு இந்த வேலை செய்யணும், இந்த டைமுக்கு இந்த மாடுக்கு தண்ணி காட்டணும், அப்புறம் இந்த செடிக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து போய் தண்ணி விடணும், இந்த மாதிரி நிறைய வந்து ஒர்க் வந்து அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து ஈவினிங் நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வீட்டு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அப்படியே ரிலாக்ஸாக வெய்யத்தால் வந்து அப்படியே போயிட்டு வருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இவங்க வந்து மாமா, இவர் வந்து ஃபுல்லாக இப்போது தண்ணி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்ருக்காரு. தென்னை மரம் எல்லாமே ஃபுல்லாக மிங்கிளாகி தான் இருக்கும். எல்லாமே தென்னை மரம், அப்புறம் இந்த கீரை இது, அப்புறம் வந்துட்டு இந்த கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்களே நமக்கு விளக்கெண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அந்த விளக்கெண்ணெய், அந்த செடி கொட்டைமுத்து வர வைக்கிறதுக்கு அந்த இதுக்கு அவ்வளோ வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த கீரைகளுக்குமே வந்து அவ்வளோ வந்து மெனக்கெடுறாங்க. அதெல்லாம் பண்ணால் தான் வந்து அந்த கீரை வந்து முழுமையாக வந்து வரும். நம்ம வந்து சாதாரணமாக எல்லா பொருளையும் வாங்குகிறோம், வேஸ்ட் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம். ஆனால் வந்து சீரியஸாக சொல்கிற ஒவ்வொரு விவசாயியும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தான், நல்லா தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்காங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சின்னவெல்லாம் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கெங்கேயும் ஓடுறது, காட்டில் ஓடுறது எல்லாம் பண்ணுறனால அவனுக்கு நல்லாவே பசிக்குது. அதனால் வந்து அவன் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்றான். பெரியவனுக்கெல்லாம் ஒரே ஜாலி தான், ஒரே தண்ணியில் ஒரே ஆட்டம்தான். உங்களுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து எப்படியோ வந்து எடிட் பண்ணி நான் வந்து போடுறேன்.
மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் எப்படி இருக்கும், மதியத்துக்கு அப்புறமா ஈவினிங் காட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து எப்படி வந்து டைம் வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த கீரைக்கெல்லாம் உரம் போட்டதுக்கு அப்புறம் முடித்தாச்சு, தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடித்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நான் ஒவ்வொரு இடம் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி போடலாமா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து நான் வந்து போடுறதும் போடாததும். ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். பாருங்கள், சாயந்தரம் சூரியன் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ கேமராவுக்கு வந்து இப்படி இருக்குது, பட்டு நேரில் பார்க்குறப்போ அப்படியே தக தகன்னு இருந்துச்சு. சூரியன் நல்லா இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் வந்துட்டு சோளம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. சோளம் போட்டு இப்போ மறுபடியும் உழுது விட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் மாமியாரோட புது புதுசான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். பை பை.